வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டன் பிரீப்ஸ் உடன் வழங்குவோர் லெவஸ்டைன்ஸ்டன் காஃபி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்புறம் அஸ்வத் பலக்கட ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு வியாபாரம் எப்படி போகுது ஹலோ இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட்டுக்காக தான் இந்த ஃப்ரூட்ஸ் நான் எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு வந்திருக்க உங்களை பத்தி சொல்லணும் இவங்களுக்கு நான் ஆருயிர் தம்பி என்ன கேரக்டர் வேணா கொடுக்கலாம் இவங்களை நம்பி நான் போட்டிருக்கேன் பச்சை கலர் சொக்கா இவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே பக்கா இவங்க நடிப்பு இருக்கும் சம கிக்கா லெட்ஸ் வெல்கம் திக்கா வெல்கம். थैंक यू थैंक எங்களுக்கு அந்த எனர்ஜி. ஆனா பாத்துனா எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? பாபி டாலே saree கட்டிட்டு same hairstyle எல்லாம் பக்காவா இருக்கீங்க. அக்கா, உங்களுக்காக சீரா இந்த தம்பி நிறைய फ्रूट्सலாம் எடுத்து வந்திருக்கேன். கம்மியா இருக்கு. இது வந்து எல்லாத்துலயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே

சோ இந்த பொலிவுக்கான காரணம் என்ன மாமா மாமா சூப்பர் ஓகே சோ மெயினா தமிழ்நாட்டு பசங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனோன்னு ஓ மெகா சுத்திக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் சொன்ன இல்ல கரெக்டான மாப்பிள்ளை தான் நாங்க சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காம் பண்ணி வச்சிருந்தேன் சோ நீங்க சொல்லுங்க எப்படி இருக்காரு மாமா அவரு எப்படி எல்லாம் பாத்துக்கிறாரு அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க மாமா ரொம்ப நல்லா இருக்காரு இப்ப துபாயில இருக்காரு துபாய் அடிக்கடி வந்து பார்த்த வீக்ஸ் முன்னாடி இங்க தான் இருந்தாரு கிறிஸ்மஸ்க்கு வந்தாரு ஒன் மந்த் இங்கே இருந்தாரு அதுக்கப்புறம் கிளம்பி துபாய் போயிட்டாரு ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்த லாக்டவுன் டைம்லலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் ஏன்னா வெட்டிங் வேறு நடந்துருச்சு ஸோ நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ எப்படி போச்சு உங்களுக்கு ஆக்சுவலி வந்து எங்கள் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகி ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்ல மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைக்கல ஓகே பட் ஓகே லக்கிலி ஹி இஸ் வெரி ஸ்வீட் அதனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க பட் இந்த லாக்டவுன் டைம் எப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு யூஸ்வலாக எல்லாரும் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே ஸோ இப்படி இருக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு என்னன்னா வந்து இப்போ எனக்குலாம் வந்து கேட்டீங்கன்னா வந்து என்னுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு விண்ணை தாண்டி ஒரு படம் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பேன் நீங்க அந்த மாதிரி நிறைய இமேஜினேஷன்லாம் எல்லாம் வச்சிருப்பீங்க கண்டிப்பா இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அமைஞ்சிருக்கா எல்லாமே ஏ டெஃபினட்டா ஆ ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்த்தது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் பிகாஸ் நம்ம வந்து ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அதுதானே நமக்கு மெயின் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் கண்டினியூ பண்ண விடணும் இந்த ஜாபை ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீ இஸ் வெரி ஸ்வீட் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார் அது மெயின் தென் ரொம்ப சாஃப்ட்டு நான் தான் டட்டா புட்டா டட்டா புட்டானுமே

வற்பின் தினம் உன் தலை கோதி காற்றின் வெப்பம் சோமப்பேன் கை கோர்த்தனான் உன்மார்பு முகம் போதைப்பேன் வேற வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போ

ஒரு அழகான குடும்பம் ஆமாம் எங்கள் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாக ஒரு ஒரு ரிலேஷன் மாதிரி அவங்க ஸோ என் மேரேஜ் அப்படின்னு சொன்னோடனே ஷிஃபல் ஸோ ஹாப்பி அட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த கிறிஸ்டியன் வெட்டிங்றதுனால அதுக்கு தேவையான சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே தே டுக் கேர் ஆஃப் இட் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க மகாலட்சுமிஸ்ரெண்ட் அக்காவோட ஃப்ரெண்டு அவ்வளோ அக்காவும் பண்ணியிருந்தாங்க சில விஷயங்கள்லாம் வந்து மறந்துருவா நம்ம லாஸ்ட்ல இந்த விஷயம் தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்லும் போது பெங்களூர்லேருந்து எல்லாம் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா ஆக்சுவலி அப்போதான் எங்க ஃபேமிலி அவங்க மீட் பண்றா பட் ஆனால் என்னமோ எங்க ஃபேமிலியோட ஒரு பத்து வருஷம் பழக்கம்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப மிங்கள்ட்டு ரொம்ப அழகாக எங்கள் கூட இருந்திருந்தா நைஸ் நெக்ஸ்ட் இவங்க வந்து ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே சிப்லிங்ஸ் மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க மேரேஜ்னு சொன்னோடனே தி விகேம் சோ எக்ஸைட்டட் நேராக வயநாடு ஆக்சுவலி ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி அவங்க வயநாடுக்கு போயிட்டாங்க போய் ஜாலியாக ரவுண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோன்னு எங்களை அவங்க ரிசீவ் பண்ணாங்க அந்த மாதிரி தென் அங்கே மேரேஜ் முடிச்சுட்டு தென் சென்னை வந்துட்டு இங்கே உள்ள ரிசப்ஷன் தான் இதெல்லாம் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது எல்லாருமே யாருமே மிஸ் பண்ணாம அவ்வளவு தூரம் வந்தது சூப்பர் நெக்ஸ்ட் பிக்சர் ஆ சாந்தி அக்கா சாந்தி அக்கா வந்து எனக்கு குலதெய்வங்களை வந்து அக்காவாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாண படிசில் வந்து அம்மாவாக பண்ணியிருந்தாங்க அவங்களும் அப்படி ஆக்சுவலி எப்போ எனக்கு மேரேஜ் மேரேஜ் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க குலதெய்வம்லேருந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க என்னடி எப்போ மேரேஜ் பண்ண போகிறா யார் மாப்பிள்ளை யார் மாப்பிள்ளை இப்படின்ற மாதிரியே கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபுல் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க லவ்லி சூப்பர்

இப்போ கூட ஒரு லாஸ்ட் வீக் இப்போதான் அவரோட பர்த்டே முடிஞ்சுது ஆரியனோட ஸோ எல்லாம் ஒன்றா தான் மீட் பண்ணி ஒரே பாட்டு அவர் கிட்டார் ப்ளே பண்றதை இது மாதிரிலாம் பயங்கர ஜாலியா போச்சு ஸோ எங்களுக்கு எப்பயாவது எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரினா இவங்க வீட்டுக்கு தான் போவேன் போயிட்டு உட்காந்து கேரி ஓகே நைட் ஆகிடும் அது உட்காந்து ரெண்டு பேரும் பாடுவோம் இட் வெரி ஃபன் ஓகே சத்யபிரியா அம்மா இவங்க வந்து எனக்கு கல்யாண பரிசில் நடிச்சிருந்தாங்க எங்கள் கூட ஸோ ஆக்சுவலி அவங்க அன்னைக்கு வந்து வேற எங்கேயோ இருந்தாங்க அப்போ தான் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்குனாங்க வந்த உடனே நேராக போய் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு இமீடியட்டாக ஷிக்கே மரம் நைன் ஓ கிளாக் ஸோ நான் கூப்பிட்டேன்ற ஒரு இதுக்காக அவ்வளோ தூரம் வந்திருந்தாங்க ஐ ஷுட் தேங்க் ஹர் அலாட் லவ்லி சூப்பர் அந்த ட்ரூ லவ் அண்ட் மெமரிஸ் தான் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம் யூஆர் ரீலி பிளெஸ்ட் இவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேமிலி ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வா ஓகே ஸோ பியூட்டிஃபுல்லாக நிறைய மெமரிஸ் பற்றிலாம் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க எப்பவுமே வந்து ஸ்ருத்திகா அவர்கள் வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ஒரு செக்மெண்ட்டை உங்களோட விளையாடும் அதுதான் இப்போ நாங்க பண்ண போறோம் பக்கத்துல என்னடா இவன் இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அவன் டைரக்டா அங்க போயிட்டான் ஏன்னா செக்மெண்ட் கேம்னு சொன்னாலே அஸ்வத் வெறி கொண்ட வேங்கையா மாறிடுவாருன்னு நினைக்கிறேன் பார்த்து பக்கத்துல அக்கா இருக்காங்க ஈஸியான क्वेश्चंस நான் கேட்க போறேன் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க சரி 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 எஸ் انا இவ்ளோ ஜாலி ஆக முடியாதே ஏன்னா நீங்க அவ்வளவு சாதாரணமாக ஆன்சர் பண்ண முடியாது ஒவ்வொரு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடியும் நீங்க அங்க இருக்கு இல்லையா பலூன் அந்த பலூன் எடுத்து ஊதி அதை வெடிச்சிட்டு தான் ஆன்சர் சொல்ல போறீங்க ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாதானே ஊதணும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்ல அது என்ன क्वेश्चन நீங்க கேட்க மறந்துட்டீங்க என்ன क्वेश्चन எல்லாமே டஃப்பான ஜெனரல் knowledge क्वेश्चन என் தம்பி आंसर பண்ணுவான். அவங்க ஜெனரல் knowledge கேம்ல வந்து கூச்சனை எடுப்பாங்க சின்ன வயசுல இருந்து பலூன் ஊதி வெடிக்கறனால இந்த கேம்ல நான் போக மாட்டேன். இதெல்லாம் இப்ப கூடி வந்து பண்ண சொன்னாங்க. சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்குமே போமான்னு एवरीவேர் சரி ஓகே ரெண்டு பேரும் ரெண்டு ஃபார்முலா இருக்காங்க. என்ன போய் ஆக போதோ தெரியல. ரெடியா? ஜென்ரல் நாலேஜ் கேம் வித் த பலூன் டாஸ்க். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தமிழ்நாடோட கேப்பிட்டல் என்ன? பலூன ஊதி வெடிச்சிட்டு சொல்லணும். Takk 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 ne! Pum! Amma! Hahahahaha! Eða þú? Verði ykkið ma? Hahaha! நான் சொல்லிட்டா ஏன் ஸ்ருத்திகா அக்கா லேட்டா வெடிச்சாங்க தெரியுமா அக்காவை பார்த்தா பல பேருடைய இதயம் தான் வெடிக்கும் லைட்டா இது எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு கவலைப்படாது நம்ம ஆன்சரே சொல்லிடலாம் எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி ஓகே பலூட வெடிச்சல வேகமா ஆன்சர் என்ன கேட்டிங்க தமிழ்நாட்டு கேபிட்டல் ஃபர்ஸ்ட்னே தெரியாதா அப்போ தமிழ்நாட்டோட கேபிட்டல் சென்னை சென்னை சரி ஓகே இந்த டைம் கரெக்ட்டா சொல்லிட்ட அடுத்த தடவை நீ மாட்டுவே

வெரி நைஸ் ஓகே ஒரு ஃபார்மில் போயிட்டு இருக்கீங்க அடுத்து நிஜமாவே ஒரு டஃப்பான கொஸ்டின் கமல்ஹாசன் சாரோட முதல் திரைப்படம் எது அங்க பாருங்க அவன் வேகமா எடுத்துக்கிட்டு கலத்தூர் கண்ணம்மா கரெக்டா

சும்மா பிராங்க் பண்ணவங்களே மதுரை என்னது மதுரை இல்லையே மது ஏ அப்பெல்லாம் உனக்கு தப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கு போய் ஃபர்ஸ்ட் படிச்சு வா ஆமா கரெக்ட் தான் கரெக்ட் தான் அப்ப நீ இந்த ஓகே சூப்பர் क्वेश्चंस எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சது என்னதான் நீ புயல் வேகத்துல ஆன்சர் பண்ணாலும் வின் பண்ணது இந்த கேம்ல ஸ்ரீதிகா மேம் எஸ் நீங்க தான் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கீங்க இதே ஸ்பிரிட்டோட இருங்க அக்கா 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 என்ன பண்றீங்க சாங் கேட்டுட்டு இருக்கேன் சாங் கேக்குறீங்களா கைட்டிடுங்க எஸ் டெல் மீ ஹெட்போன்ஸ் கொடுத்தவனா வந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஹெட்போன்ஸ் எதுக்கு நம்ம எடுத்து வந்திருக்கோம் இப்போ ஒரு செக்மெண்ட் நம்ம விளையாட போறோம் இந்த செக்மெண்ட் என்ன பண்ண போறீங்க அப்படினா நீங்க ஹெட்போன்ஸ் போட்டு ஜாலியா பாட்டு கேட்க போறீங்க ஏ நல்லா இருக்கு அதான் கேடையாது ஏனா நாங்க லிப் சிங்க் பண்ணி ஒரு சில டயலாக்ஸ் நாங்க சொல்ல போறோம் அந்த டயலாக் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஆர் யூ ரெடி

அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் அப்படியே ஷாக்கிட்டேன் வலிக்குது அழுது அழுது என்ன வச்சு என்ன வச்சு என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே இது என்னமோ அவங்களே கேக்குற மாதிரி இருக்கு ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி கண்ணா நட்டுதினா ஆசையா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி பக்கா அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் அது போன மாசம் இது இந்த மாசம் அது போன மாசம் அது சொல்றது போன மாசம் அது போன மாசம் நான் நான் சொல்றது சொல்றது நான் சொல்லி நான் சொல்றது இந்த மாசம் நான் சொல்றது இந்த மாசம் ஐ இப்பவே கண்ண கட்டுதே ஐயோ இப்பவே கண்ண கட்டுதே கடைசியா அஸ்வத் ரொம்ப தங்கமான பையன் அஸ்வத் ரொம்ப அஸ்வத் அண்ணா அஸ்வத் 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 ரொம்ப தங்கமான பையன் அஸ்வத்

யா எங்க அக்கா எது பண்ணாலும் வந்து கரெக்டா தான் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால நம்பிக்கை இருக்காத பின்ன அதனால நம்ம எல்லாரும் பண்ணுங்க சர்ப்ரைஸா வந்து வெயிட் பண்ணோம் சூப்பர் थैंक यू சோ எப்பவும் போல இன்னிக்கோ எங்க டே வந்து பயங்கர ப்ளிஸ்ஃபுல்லா வந்து மாத்திட்டீங்க இதே மாதிரி நீங்க எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கணும் உங்க முகத்துல அந்த சிரிப்பை நாங்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் அண்ட் थैंक यू so much இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய சூப்பரான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணதுக்காக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொரு தடவை எனக்கு வணக்கம் தமிழை வரேன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும் அதில் உங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறேன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஸோ லாட் ஃபார் இன்வைட்டிங் தேங்க் யூ சன் டிவி ஒன்ஸ் செகண்ட் என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு தேங்க் யூ